இனி இனமான தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஃபேமஸ் நவீன். நம்முடைய யூடியூப் சேனல் முதல் முதலில் பார்ப்பவர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க. அப்போதுதான் நாங்கள் போடும் வீடியோ அனைத்தும் நோட்டிபிகேஷனில் வரும். இன்றைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போறீங்கன்னா, முடக்கத்தான் கீரை. அது என்னங்க முடக்கத்தான் கீரை? அரைக்கீரை, சிறுக்கீரை, பொன்னாங்கண்ணிக்கீரை, பாலைக்கீரை, பருப்பு கீரை, முருங்கைக்கீரை, எல்லா கீரையும் எங்களுக்கு தெரியும். அது என்னங்க முடக்கத்தான் கீரை? இதுவும் ஒரு மருத்துவ குணம் கொண்ட கீரை தான். நம் முன்னோர்களுக்கு வந்து தெரியும், தாத்தா பாட்டி இவங்க கிட்ட கேட்டனா சொல்லுவாங்க. தெரியாதவர்கள் வந்து நம்முடைய வீடியோ முழுவதும் வந்து பாருங்க, இதன் மூலம் வந்து பயனடையுங்கள். சரி, முடக்கத்தான் உடலில் ஏற்படும் முடக்குகளை நீக்கும் தன்மை கொண்டதால் முடக்கு பிளஸ் அறுத்தான், முடக்கறுத்தான் என பெயர் வந்தது. இது பேச்சு வழக்கில் பார்த்தோன்னா வந்து முடக்கத்தான் சொல்லிட்டு நம்ம சொல்றோம், ஆனால் உண்மையான பெயர் வந்து பார்த்தோன்னா முடக்கறுத்தான் தான் வந்து இது உண்மையான வந்து பெயர். சரி, இன்னைக்கு நம்ம இந்த முடக்கத்தான் இலையாக தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து தண்டு பற்றி பார்க்க போகிறோம். அது வந்து பொடி வகையை சேர்ந்தது. இது வந்து பார்த்தோன்னா வந்து மரமோ செடியோ கிடையாது, பொடி வகையை சேர்ந்தது. இது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து காட்டு பகுதியில் இருக்கும், அதாவது இந்த கருவேலை மரம் அதில் வந்து கொடியாக படர்ந்துருக்கும், காலி மனை இது போன்ற இடங்கள்லாம் பார்த்தோன்னா வந்து இந்த முடக்கத்தான் கீரை வந்து பார்த்தோன்னா வந்து அதிக அளவில் இருக்கும். சரி, இந்த இலை வந்து எப்படின்னா தோற்ப சுவையுடையது. இந்த இலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோற்ப சுவையுடையது. இப்போ நான் வந்து அந்த கொடியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அப்புறம் வந்து நான் உங்களுக்கு முழுவதமாக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பார்த்தீங்கன்னா வந்து முடக்கத்தான் கீரை மூன்று பிரிவுகளாக பிரிந்திருக்கும். பாருங்க, 1, 2, 3 மூன்று பிரிவுகளாக பிரிந்திருக்கும். ஒவ்வொரு பிரிவுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மூன்று இருக்கும், அதாவது 1, 2, 3 மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 9 இருக்கும். சரிங்களா, இந்த இலையும் காம்பும் பார்த்தீங்கன்னா வந்து நீண்டிருக்கும். பாருங்க, இந்த காம்பு பார்த்தோன்னா வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த தண்டு பாருங்க எவ்வளோ நீளமாக இருக்குது, கம்பி போன்று நீண்டிருக்கும். இது வந்து பார்த்தோன்னா வந்து மெல்லியதாக இருக்கும். பாருங்க, இதான் வந்து முடக்கத்தான் கீரை. தெரியாதவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளவும். பாருங்க, இது கொடி வகையை சேர்ந்தது. இது மரமோ செடியோ கிடையாது, கொடி வகையை சேர்ந்தது. சரி, இந்த முடக்கத்தான் கீரையில் உள்ள சத்துக்கள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஒன்று கால்சியம், அடுத்தது மெக்னீசியம், பொட்டாசியம், புரதம், நார்ச்சத்து, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து விட்டமின் இருக்குது, இதில் ஆன்டி ஆக்சிடைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விட்டமின் இருக்குது. தாது உப்புக்கள் தேவையான அளவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. சரி, அடுத்து என்னன்னா வந்து நன்மைகள் பார்த்துட்டோம், அதாவது முடக்கத்தான் கீரை வந்து நன்மைகள் பார்த்துட்டோம். இதோட மருத்துவ பயன்கள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போறோம். முடக்கத்தான் கீரை உணவில் அடிக்கடி சேர்த்து வந்தால் மனச்சிக்கல், மூல நோய், அதாவது ஸ்பைல்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இந்த ஸ்பைல்ஸ் வந்து சரியாகிவிடும். அதாவது மலச்சிக்கல்னா, மலச்சிக்கல்னு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால் சரியாக வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் போக முடியாது. அப்படி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த முடக்கத்தான் கீரை வந்து நீங்கள் சாப்பிட்லாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடக்கத்தான் கீரை, அதாவது ஒரு கடாயை எடுத்துக்கோங்க, அதில் சிறிது எண்ணெய் விட்டு கடுகு வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிங்க. வதக்கிட்டு இந்த முடக்கத்தான் கீரை அதாவது இந்த இலையை எடுத்துக்கோங்க. இந்த இலையை வந்து அதோட சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு நம்ம தோசை சுடுற மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு தோசை சுட்டு சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டா என்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூட்டு வலி சரியாகும், உடம்பு வலி, மூட்டு வலி, முதுகு வலி போன்ற பல பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தீர்வு கிடைக்கும். அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன், முடக்கத்தான் கீரையுடன் சிறிது வெள்ளம் சேர்த்து நெய்யுடன் வதக்கி சாப்பிட்டால் கண் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தீர்வு கிடைக்கும். அடுத்தது வாயு தொல்லை. இந்த வாயு தொல்லை எதனால் வந்து வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அடுமனை, அதாவது பேக்கரி ஐட்டம், அதாவது கண்ட பொருள்லாம் வந்து நம்ம சாப்பிட்றோம், அதாவது ரசாயனம் கலந்த பொருட்களை வந்து நம்ம சாப்பிட்றோம், அதாவது ஃப்ரைட் ரைஸ், சிக்கன், மட்டன்,
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையற்ற எண்ணெயில் வந்து செய்கிறாங்க. இதெல்லாம் வந்து நிறைய செய்கிறாங்க. பீஸா பர்கர் இது போன்ற வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையா நம்ம சாப்பிட்றோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு நோய் தான் வந்து அதிகமாகும். நோய் அதிகமாகனா வந்து நம்மள உயிரோட இருக்க முடியுமா? இருக்க முடியாது. இதனால் என்னென்ன நோய் வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். உடல் வந்து பருமனாயிரும். பருமன் ஆச்சுனாவே நம்மளுக்கு கொழுப்பு கட்டைகள் வரும். இந்த கையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து குண்டு குண்டாக ஒரு கொழுப்பு கட்டி வரும். முதுகில் கையில் கைகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொழுப்பு கட்டி வரும். இதெல்லாம் எதனால் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதிக கொலஸ்ட்ரால் அதாவது கொழுப்பு சத்து அதிகமாக சேர சேர வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு கட்டிகள் வரும். பல நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாமளே வந்து வர வைக்கிறோம். தயவுசெய்து வந்து எண்ணெய் பொருட்கள் அதிக அளவு வந்து உட்கொள்ள வேண்டாம். சரிங்களா? பருமன் ஆக ஆக பார்த்தோன்னா வந்து நம்மளுக்கு நோய் அதிகமாக வந்து வர அதிகம் வாய்ப்பு இருக்கிறது. தயவுசெய்து வந்து எண்ணெய் பொருட்கள் தவிர்த்துருங்க. இயற்கை காய்கறிகள் அதாவது வந்து பச்சை காய்கறிகளை வந்து நீங்கள் விரும்பி சாப்பிடுங்க. அடுத்தது மாதவிடாய் பிரச்சனை. பெண்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை பார்த்தோன்னா வந்து மாதவிடாய் பிரச்சனை. அதாவது சரியான தேதியில் வந்து பார்த்தோன்னா வந்து மாதவிடாய் வந்து ஆவறது கிடையாது. இதற்கு என்ன தான் தீர்வுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த முடக்கத்தன் கீரை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வந்து இது சரியாகும். இது முக்கியமாக காரணம் வந்து என்னென்னா பிசிஓடி ப்ராப்ளம் அதாவது வந்து நீர்க்கட்டின்னு சொல்லுவாங்க. இந்த நீர்க்கட்டி ப்ராப்ளத்தால்தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும். இந்த பிரச்சனை வந்து தீர்வு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த முடக்கத்தன் கீரை இதை வந்து நீங்கள் உணவில் அடிக்கடி சேர்த்து கொண்டால் இந்த பிரச்சனை வந்து தீர்ந்துவிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து காது வலி. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தினமும் வந்து பார்த்தீங்கன்னா தலை குளிப்பாங்க. தலை குளிக்கிறதுனால என்ன போகுதுன்னா அவங்களுக்கு வந்து ஈரம் அதிகமாகிடும். அதனால் வந்து காது வலி அதிகமாக இருக்கும். அப்படி பிரச்சனையில் இருக்கிறவங்க இந்த முடக்கத்தான் கீரை அதாவது இந்த சாறு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூணு சொட்டு நாலு சொட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் காதில் விட்டிங்கன்னா வந்து அந்த வலி வந்து போயிடும். அடுத்தது முதுகு எலும்பு தேய்மானம். பெண்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா முதுகு வலி. இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த முடக்கத்தான் கீரை வந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தால் அந்த பிரச்சனை வந்து தீர்ந்திடும். ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு வலி அதாவது மூட்டு வாதம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த முடக்கத்தான் கீரை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இதெல்லாம் வந்து சரியாகிடும். நன்றி, வணக்கம்.